ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் இக்பால் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் டுவெலில் ஃபஸ்ட்டு சம்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் பை காசு எயிட்டி கொடுத்துருக்காங்க மைனஸ் ரூட் த்ரீ சைன் எயிட்டி கொடுத்துருக்காங்க சார் எல்சி எடுப்போம் ஒன் இன்ட்டு சைன் எயிட்டி சைன் எயிட்டி மைனஸ் காஸ் எயிட்டி இன்ட்டு ரூட் த்ரீ சரியா ஓகே பை

சைன் எயிட்டி cos எயிட்டி பை டூ ஓகே இந்த பை டூவை தனித்தனியாக பிரிக்கலாம் எப்படி சைன் எயிட்டி இன்ட்டு இந்த டூவை பை டூ இங்கே போல்லாம் என்னென்னா ஒன் பை டூ அப்படின்னு எழுதிக்கலாம் மைனஸ் cos எயிட்டி இன்ட்டு root த்ரீ பை டூ அப்படின்னு எழுதிக்கலாம் நான் டினாமினேட்ல என்ன பண்றேன் இந்த 2-ஐ இப்படி போட்டுக்கறேன் 1 by 2 into sin 80 cos 80 ஓகே okay. sin 80 இது cos ஓட எந்த வேல்யூக்கு 1 by 2 கிடைக்கும் அப்படினா cos 60 sin 80 cos 60 வந்து 1 by 2 கிடைக்கும் cos 60 minus இது cos 80, இது சைன் சிக்ஸ்டிக்கு தான் ரூட் த்ரீ பைட்டு கிடைக்கும் sin 60 பை ஒன் பை டூ இது பார்த்தீங்கன்னா என்ன மறி மாதிரி நான் நம்மளுக்கு நம்மளுக்கு sin 2 theta formula தெரியும் டூ equal to 2 sin theta இன்ட்டு cos டீட்டா

மேலே பார்த்தீங்கன்னா sin a cos b மைனஸ் காஸ் ஏ சைன் பி இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது எதோட ஃபார்முலா அப்படின்னா சைன் ஏ b பியோடைய ஃபார்ம்லா ஓகே இப்போ சைன் ஏ மைனஸ் பின்னா என்ன பண்ணுவோம் sin a வந்து okay? 80 மைனஸ் பி வந்து எவ்வளோ சிக்ஸ்டி ஓகே சரி இப்போது சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி வந்து சைன் ஏ மைனஸ் பி அப்போது சைன் எயிட்டி மைனஸ் சிக்ஸ்டின்னு போட்டாச்சு இங்கே ஒன் பை டூ இன்டூ ஒன் பை டூ என்ன ஆயிரும் ஒன் பை ஃபோர் சைன் ஒன் சிக்ஸ்டி ஆயிருமா இது சைன் ஒன் சிக்ஸ்டி சாரி ஒன் சிக்ஸ்டி இப்போ சைன் டுவெண்ட்டி மேலே வந்துருச்சு கீழே ஒன் பை ஃபோர் சைன் ஒன் சிக்ஸ்டி எப்படி எழுதலான்னா சைன் ஒன் எயிட்டி மைனஸ் டுவெண்ட்டின்னு எழுதிக்கலாமா ஒன் எயிட்டி மைனஸ் வந்து 160 தானா, தானே 20 ஒன் எயிட்டியில் டுவெண்ட்டி இந்த 4 மேல கொண்டு போயிடலாம் 4 இன்ட்டு சைன் டுவெண்ட்டி பை ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா சைன் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா என்ன சைன் டீட்டா தானே ஃபார்முலா சைன் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் சைன் டீட்டா ஃபார்ம்லா ஸோ அந்த ஃபார்ம்லா தான் யூஸ் பண்ணுறேன் அப்போ சைன் டீட்டாக்கு பல டுவெண்ட்டி அப்போ ரெண்டுமே கேன்சல் அப்போ ஆன்சர் வந்து என்ன வருது ஃபோர் வருது அப்போ டி தான் இதுக்கான சாரி ஃபோர் தான் இது கேன்சல் ஓகே இப்போ செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் ஈஸி தான் ஓகே ஒரு சின்ன ஐடியா மட்டும் பண்ணால் போகும் ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் டுவெண்ட்டி எயிட் டிகிரி ப்ளஸ் சைன் டுவெண்ட்டி எயிட் டிகிரி ஈக்குவல் டு கே கியூ அப்படின்னா காசு செவன்டீன் டிகிரி எவ்வளோ இருக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவானுமோ காஸ் டுவெண்ட்டி எயிட் டிகிரி ப்ளஸ் சைன் டுவெண்ட்டி எயிட் டிகிரி ஈக்குவல் டு கே கியூப் எடுத்துக்கிறேன் நான் ரெண்டுமே நான் காசாக மாற்றுறேன் ஏன்னா காசு செவன்ட்டீன் தானேங்க கேட்குறாங்க ஸோ நான் ரெண்டுமே நான் காசாக மாற்ற போகிறேன் அப்போ காசு டுவெண்ட்டி எயிட் டிகிரி அப்படியே இருக்கட்டும் இந்த சைனை நான் என்ன பண்ண போகிறேன்னா டுவெண்ட்டி எயிட் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நைன்டி மைனஸ் சிக்ஸ்டி டூவா டுவெண்ட்டி எயிட் வந்துடும் சரியா ஈக்குவல் டு கே க்யூப் சாரி கே க்யூப் இது கே க்யூப் சரி அப்போ காசு டுவெண்ட்டி எயிட் டிகிரி சைன் நைன்டி மைனஸ் தீட்டா காஸ்ட் தீட்டா அப்போ காசு சிக்ஸ்டி டூ டிகிரி ஆகிடுச்சு ஈக்குவல் டு கே க்யூப் இப்போ நம்ம காசி ப்ளஸ் காசு டி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம்

ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னால் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் வரும் காஸ்ட்டில் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அப்போது ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர் பை டூ வந்து செவன்டீன் டிகிரி வந்துருச்சா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஓகே காசு செவன்டீன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ டூ காஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து வேல்யூ வந்து ஒன் பை ரூட் டூ காஸ் செவன்டீன் ஈக்வல் டு கேக்யூப் காஸ் செவன்டீன் தான் நம்மளுக்கு வேணும் அப்போ இந்த ரூட் டூ மேலே போயிடும் கே cube இன்ட்டு ரூ டூ இந்த பை 2 கீழே வந்துரும். சரியா இந்த மல்டிப்ளை டூ இங்கே கீழே டிவைடுக்கு வந்துடும் அப்போது cube இன்ட்டு root டூ இந்த டூ எப்படி பிரிக்கலாம் நம்ம ரூட் டூ இன்ட்டு ரூ டூன்னு பிரிக்கலாம் ரெண்டுக்கும் அடிச்சிடலாம் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கே க்யூப் பை root டூ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் தட்ஸ் ஆல் த்ரீ பாயிண்ட் ட்வெலில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம் இந்த மேக்சிமம் வேல்யூ ஆஃப் ஃபோர் சைன் ஸ்கேய்ஸ் ப்ளஸ் த்ரீ காஸ் ஸ்குவேட் எக்ஸ் ப்ளஸ் சைன் is. பை டூ ப்ளஸ் காஸ் எக்ஸ் டூ இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன்டி வந்து எவ்வளோ ஒன்று அப்போ என்ன அர்த்தம்னா சைன் நைன்டி தான் ஒன்று சரியா

4, sin நைன்டி ஒன்று தானே அப்போது சைன் நைன்ட்டி 1 ஒன் ஸ்கொயர் அப்படி போட்டுக்கிறேன் cos 90 வந்து ஜீரோ இங்கே சைன் நைன்ட்டி பை டூனா சைன் sin ஃபைவ் சைன் ஃபார்ட்டி ஃபைவ்னே போட்டுக்கிறேன் அப்போங்க காஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஸ்கொயர்னால் ஒன்று ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ சைன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒன் பை ரூ டூ காஸ் ஃபார்ட்டி ஃபைவும் ஒன் பை ரூ ஃபோர் ப்ளஸ்னு வந்திருக்கீங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சராக தான் இருக்கும் இங்கே ரூட்டு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் வந்து என்ன வரும் டூ வந்துடும் இந்த டூவை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரூட் டூ இன்ட்டு ரூட் பிரிக்கலாம் பை ரூட் டூ ரெண்டாக அடிச்சிடலாம் அப்போ ஃபோர் ப்ளஸ் ரூட் டூ இதுதான் ஆன்சர் இப்படிதான் சைனோட வேல்யூ வந்து ஒன்று அதை வச்சு டீடாக கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ண ஆன்சர் வந்துருச்சு அவ்வளோதான்